வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகளுடன். செய்திகள் வாசிக்கும் நான் ஏபிஎம் நிஸ்ரீன். நான் நாகரத்னம் தீவதர்ஷினி. முதலில் தலைப்புச் செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது பொதுச் சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பயணமான ஜனாதிபதி நியூயோர்க்கை சென்றடைந்தார். 1.5 மாதங்களின் பின்னர் நாட்டில் பதிவாகும் 4ஆம் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்துக்காக சகல அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என விசேட வைத்தியர்கள் கோரிக்கை. ஆஸ்திரேலியாவில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்போம். அவை இன்றைய தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள். ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்கா சென்றுள்ள ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தலைநகர் நியூயோர்க்கை சென்றடைந்துள்ளார். ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் ஜோன் எஃப் கென்னடி சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்தனர். இவர்களை ஐக்கிய நாடுகளுக்கான இலங்கை வதிவிட பிரதிநிதி மொஹான் பீரிஸ் வரவேற்றார். கோவிட்-19 வைரஸ் தொற்று பரவலிலிருந்து மீள்வதற்கான நம்பிக்கையின் மூலம் நிகழ்ச்சியை மேம்படுத்தல், நிலைபேறான தன்மையை மீள கட்டியெழுப்புதல், பூமியின் தேவைகளை கவனத்தில் கொள்ளல், மனித உரிமைகளுக்கு மதிப்பளித்தல் மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் மறுமலர்ச்சி என்ற துணைப்பொருள்களில் இம்முறை கூட்டத்தொடர் இடம்பெறவுள்ளது. இம்முறை உலக நாடுகளின் தலைவர்கள் பலர் மாநாட்டில் பங்கேற்கின்றார்கள். வெளிவிவகார அமைச்சர்களின் மாநாடு எதிர்வரும் செவ்வாய்க்கிழமை இடம்பெறவுள்ளது. இதில் பல நாட்டு தலைவர்கள் பங்கேற்க உள்ளார்கள். 23ஆம் தேதி இடம்பெறும் உணவு தொடர்பான மாநாட்டில் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச உரையாற்ற உள்ளார். 24ஆம் தேதி இடம்பெற உள்ள வலுசக்தி தொடர்பான விவாதத்தில் ஜனாதிபதி தமது கருத்துக்களை முன்வைக்க உள்ளார். இதற்கு சமாந்தரமாக இலங்கை ஜனாதிபதி உள்ளிட்ட தூதுக்குழுவினர் உலக தலைவர்களுடனான இருதரப்பு சந்திப்புகளை மேற்கொள்ள உள்ளார்கள். வெளிவிவகார அமைச்சர் ஜிஎல் பீரிஸ், ஜனாதிபதியின் பிரதம ஆலோசகர் லலித் வீரதுங்க, வெளிவிவகார செயலாளர் அட்மிரல் ஜெயநாத் கொலம்பகே உள்ளிட்டோர் மாநாட்டில் பங்கேற்க உள்ளனர். 1.5 மாதங்களின் பின்னர் நாட்டில் பதிவான 4ஆம் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கை 2000க்கும் குறைவாக நேற்று பதிவாகியிருந்ததாக அரசாங்க தகவல் திணைக்களம் அறிவித்துள்ளது. நேற்று நாட்டில் 1986 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். 59,700 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நேற்றைய தினம் 1,260 பேர் தொற்றிலிருந்து குணமடைந்துள்ளனர். கடந்த 17ஆம் தேதி 84 கொரோனா மரணங்கள் பதிவானதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் உறுதி செய்யப்பட்டுள்ளது. 4ஆம் மரணங்களின் எண்ணிக்கை 1.5 மாதங்களின் பின்னர் 100க்கும் குறைவாக பதிவாகியிருந்தன. ரஷ்யாவில் உற்பத்தி செய்யப்படும் ஒரு தொகை ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் கட்டுநாயக்க பண்டாரநாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் மூலம் நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டது. 120,000 ஸ்புட்னிக் வி தடுப்பூசிகள் இவ்வாறு கொண்டுவரப்பட்டன. கொரோனா ஒழிப்பு திட்டத்தின் கீழ் நாட்டில் மொத்தமாக இதுவரையில் 2,47,03,998 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளது. 1,27,49,897 பேருக்கு முதல் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளதுடன் 1,10,54,101 பேருக்கு இரண்டு தடுப்பூசிகளும் செலுத்தப்பட்டுள்ளன. கடந்த 7 தினங்களில் 776,842 பேருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. நேற்றைய தினம் 1,12,803 பேருக்கு தடுப்பூசிகள் ஏற்றப்பட்டுள்ளது. 20-29 வயதுக்கு இடைப்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் நாட்டின் பல பாகங்களிலும் இன்றும் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டது. 60 வயதுக்கு மேற்பட்ட முதியோர்கள் மற்றும் விசேட தேவையுடையோருக்கு நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை பல மாவட்டங்களை மையப்படுத்தி முன்னெடுக்கப்பட்டது. வரக்காப்பல சுகாதார அதிகாரி பிரிவுக்குட்பட்ட பிரதேசங்களில் நடமாடும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் ராணுவத்தினரால் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. வவுனியா பிரதேசத்தில் வாழும் தெரிவு செய்யப்பட்ட தரப்பினருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் இன்று முன்னெடுக்கப்பட்டது. தங்காலை ஆதார வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நோயாளர்கள் மற்றும் பணி குழாமினரின் மனோநிலையை மேம்படுத்துவதற்காக இசை நிகழ்ச்சி இங்கு இடம்பெற்றது. அமைச்சர் நாமல் ராஜபக்ச இதில் பங்கேற்றார். தனிமைப்படுத்தல் ஊரடங்கு சட்டத்தை மீறிய குற்றச்சாட்டுக்காக இன்று காலை 6 மணியுடன் நிறைவடைந்த 24 மணித்தியாலங்களில் 551 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதன்படி இதுவரை 75,058 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நிகால் தல்துவ தெரிவித்துள்ளார்.
ஆஸ்திரேலியாவின் விக்டோரியா மாநிலத்தில் 80% மேற்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றியதன் பின்னர் மாநிலம் திறக்கப்படும் என மாநில ஆளுநர் தெரிவித்துள்ளார். வைரசுடன் வாழ்வதற்கு மக்கள் பழகிக் கொள்ள வேண்டும் எனவும் மாநில ஆளுநர் குறிப்பிட்டார். இதனிடையே மெல்பர்னில் மேற்கொள்ளப்பட்ட முடக்க நிலைக்கு எதிராக தொடர்ந்தும் ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெறுகின்றன. ஆஸ்திரேலியாவில் நேற்றைய தினம் 1856 தொற்றாளர்கள் என காணப்பட்டார்கள். அந்நாட்டில் அதிக தொற்றாளர்கள் நியூ சவுத் வேல்ஸ் மாகாணத்தில் பதிவானார்கள். அங்கு 1083 பேர் இனம் காணப்பட்டனர். டெல்டா புழல்வு காரணமாக தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு சுகாதார பிரிவு அறிவித்துள்ளது. ஆஸ்திரேலிய அரசாங்கம் விசேட தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தை முன்னெடுத்துள்ளது. அடுத்த மாதம் நிறைவடைவதற்குள் சனத்தொகையில் 70% தடுப்பூசியை ஏற்ற அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. உலகில் அதிக கொரோனா தொற்றாளர்களை கொண்ட அமெரிக்காவில் நேற்று புதிதாக 64,559 தொற்றாளர்கள் என காணப்பட்டார்கள். அங்கு 849 பேர் நேற்று உயிரிழந்துள்ளனர். தடுப்பூசியேற்றும் நடவடிக்கை மந்தநிலையில் இடம்பெறுவதே இதற்கான காரணம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரித்தானியாவில் நேற்று 164 மரணங்கள் பதிவாகியுள்ளதுடன் 30,000 தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டுள்ளனர். நாட்டின் பல்கலைக்கழகத்தை ஆண்டிய பகுதிகளில் கடும் சட்டங்களை அமுல்படுத்த மாணவர் சங்கங்கள் தீர்மானித்துள்ளன. சிங்கப்பூரில் நேற்றைய தினம் 1009 கொரோனா தொற்றாளர்கள் இனம் காணப்பட்டனர். கடந்த வருடம் ஏப்ரல் மாதத்தின் பின்னர் அந்நாட்டில் பதிவான அதிக தொற்றாளர்களின் எண்ணிக்கையாக இது காணப்படுகின்றது. அந்நாட்டில் மொத்த சனத்தொகையில் 80% அதிகமானோருக்கு தடுப்பூசி ஏற்றப்பட்ட போதிலும் தொற்றாளர்களின் எண்ணிக்கை அதிகரித்து செல்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தாய்லாந்தில் பயணத்தடை காரணமாக வாடகை வாகன சாரதிகள் கடும் சிரமத்திற்கு முகம் கொடுத்துள்ளனர். தமது நாளாந்த ஜீவனோபாயத்தை கொண்டு செல்வதற்காக தமது வாடகை வாகனங்களில் பயிர்களை வளர்த்து செயற்பாட்டிலும் அவர்கள் ஈடுபட்டிருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்தின் கீழ் தடுப்பூசி ஏற்றும் திட்டம் நாடளாவிய ரீதியில் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. கொரோனா தடுப்பூசி ஏற்றும் திட்டத்தின் கீழ் திருகோணமலை மாவட்டத்தில் 20-29 வயதிற்குட்பட்டவர்களுக்கு முதலாம் கட்ட தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. கல்முனை பிராந்தியத்தில் 20-29 வயதிற்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. இதற்கமைவாக ஆலையடி வேம்பு பிரதேச சுகாதார வைத்திய பணிமனை பிரிவுகளில் இந்த தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. கல்முனை வடக்கு சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகளில் 20-29 வயதிற்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் இடம்பெற்று வருகின்றன. பிரதேசத்தில் உள்ள இளைஞர் யுவதிகள் ஆர்வத்துடன் தடுப்பூசிகளை பெற்றுக் கொள்ள வருகை தந்திருந்தனர். அம்பாறை அக்கரைப்பற்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 20-29 வயதிற்குட்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அதன்போது இரண்டாம் கட்ட தடுப்பூசிகளை வழங்கும் செயற்பாடும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய பிரிவில் 20-29 வயதிற்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கோவிட் ஒழிப்பு திட்டத்தின் கீழ் பொத்துவில் சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 20-29 வயதிற்குட்பட்டவர்களுக்கு முதலாம் கட்ட தடுப்பூசி வழங்கும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நிந்தவூர் பிரதேசத்திலும் 20-29 வயதிற்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கல்முனை தெற்கு சுகாதார வைத்திய பிரிவில் 20-29 வயதிற்கு இடைப்பட்டவர்களுக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. இங்கு ஏராளமான இளைஞர் யுவதிகள் வருகை தந்து தமக்கான தடுப்பூசியை செலுத்திக் கொண்டனர். கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்துவதற்கு சகல அரசியல் கட்சிகள், தொழிற்சங்கங்கள் மற்றும் வேறு அமைப்புகள் ஒன்றாக இணைந்து ஒரே நோக்கத்தில் செயல்பட வேண்டும் என சுகாதாரத்துறை விசேட நிபுணர்கள் தெரிவித்துள்ளனர். ஊடகத்துறை அமைச்சர் மற்றும் இலத்திரனியல் ஒளிபரப்பு ஒன்றியத்தின் மேற்பார்வையில் சகல இலத்திரனியல் தொலைக்காட்சிகள் ஊடாகவும் இன்று ஒளிபரப்பான விசேட கலந்துரையாடலில் பங்கேற்ற அவர்கள் இதனை குறிப்பிட்டுள்ளார்கள். விசேட வைத்தியர் பிரியங்கர ஜெயவர்தன கருத்து வெளியிடுகையில், இந்த நோய் தொற்றை வெற்றி கொள்வதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். இது எமது நாடு. இதனை பாதுகாக்க வேண்டியது எமது கடமையாகும். ஊடகங்கள் அனைத்தும் இவ்வாறாக ஒன்றிணைந்து செயற்படுவது மகிழ்ச்சி அளிக்கிறது. சிவப்பு வளையமாக இருந்த நாட்டை மஞ்சள் வளையமாக மாற்றி அதனை பச்சை வளையமாக கொண்டு வருவதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும். எமது சிறுவர்களுக்கு
சிறந்த நாட்டை உருவாக்கி கொடுக்க வேண்டியது எமது பொறுப்பாகும் என்று தெரிவித்தார். யாமார்க ஹரிஹட்டி கத்தோ தமை அப்படி புல்வாங் வின்னே மீ ரோகின் சங்கியா வெடிவீம் நத்தம் ஒப்பட்ட ரோகிய விசேட வைத்தியர் ஆனந்த் விஜய் விக்ரம கருத்து விருடுகையில் ஒன்றிணைந்து செயல்படுவது மிக முக்கியமானதாகும். நீங்கள் உங்கள் பொறுப்பினை உரிய வகையில் நிறைவேற்றினால் கோவிட் பரவலை இலகுவாக கட்டுப்படுத்த முடியும். கொரோனா ஒழிப்பு வழிமுறைகளை உரிய முறையில் நடைமுறைப்படுத்த வேண்டும். நீங்கள் வேலை தடங்களில் இருந்து கொரோனா தொற்றினை வீடுகளுக்கு எடுத்துச் செல்லாமல் இருப்பதை பார்த்துக் கொள்ள வேண்டும். அதே போல குடும்ப உறுப்பினர்களுக்கு உங்களால் தொற்று பரவல் ஏற்படாதிருப்பதையும் நீங்கள் உறுதி செய்ய வேண்டும். தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கையும் உரிய முறையில் இடம்பெறுகின்றது. இந்த இரண்டு செயற்பாடுகளும் உரிய முறையில் முன்னெடுக்கப்படுமானால் விரைவில் கொரோனா தொற்று பரவலை கட்டுப்படுத்த முடியும் என்று தெரிவித்தார். விசேட வைத்தியர் நீலிகா மலவிகை கருத்து வெளியிடுகையில், உலக சனத்தொகையில் 2 பில்லியனுக்கும் அதிகமானோருக்கு இதுவரையில் தடுப்பூசி ஏற்றப்பட்டுள்ளது. இலங்கையிலும் தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை சிறந்த முறையில் முன்னெடுக்கப்படுகிறது. 20 தொடக்க 30 வயதுக்கு இடைப்பட்டோருக்கு தடுப்பூசி ஏற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. சிலர் அதில் ஆர்வம் செலுத்துவதாக இல்லை. தாங்கள் இன்னும் 2-3 வருடங்களில் வெளிநாடு செல்ல வேண்டும் என்பதற்காக தங்களுக்கு ஃபைசர் அல்லது மொடர்னாவே வேண்டும் என அவர்கள் கோருகிறார்கள். அதில் அர்த்தமில்லை. ஃபைசர் தடுப்பூசியின் நோய் எதிர்ப்பு திறன் குறைவடைவதாக தற்போது மேற்கொள்ளப்படும் ஆய்வுகளில் தெரிய வந்துள்ளது. ஃபைசர் தடுப்பூசியை அமெரிக்கா, இஸ்ரேல் போன்ற மேற்குலக நாடுகள் முன்னதாகவே ஆரம்பித்துள்ளன. எனினும் இதன் நோய் எதிர்ப்பு சக்தி தற்சமயம் குறைவடைந்துள்ளதால் அந்நாடுகள் 3வது தடுப்பூசியை ஏற்றுவது குறித்து ஆலோசிக்கின்றார்கள். ஆகவே கிடைக்கும் தடுப்பூசியை விரைவில் ஏற்றுக்கொள்வது சிறந்தது என்று அவர் தெரிவித்தார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் கொரோனா தொற்றை கட்டுப்படுத்துவதற்கு அனைவரும் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என மாவட்ட வைத்தியாதிகாரி வி வஜீதரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். முல்லைத்தீவு மாவட்டத்தில் இதுவரையில் 2521 முல்லைத்தீவு மாவட்ட நோயாளர்கள் கொரோனா தாக்கத்துக்கு உள்ளாகி இனங்காணப்பட்டுள்ளார்கள். இவர்களில் 35 மரணங்கள் இதுவரையில் நடைபெற்றுள்ளது. தடுப்பூசியை பொறுத்தவரையில் எமது மாவட்டத்தில் 30 வயதுக்கு மேற்பட்டவர்கள் 57,003 பேர் தடுப்பூசி போடுவதற்கு தகுதியானவராக உள்ளனர். இவர்களில் முதலாவது தடுப்பூசியை 52,045 பேர், அதாவது 91.3% ஏற்றப்பட்டுள்ளது. இரண்டாவது தடுப்பூசியானது 40,470, அதாவது 71% பெற்றுக்கொண்டுள்ளார்கள். காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு நாடளாவிய ரீதியில் சேதன பசலை உற்பத்தி செய்யும் திட்டத்தை சிறந்த முறையில் முன்னெடுத்துள்ளது. எதிர்வரும் 2 வாரங்களில் சேதன பசலைகளை சந்தைக்கு விநியோகிக்க முடியும் என காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இதற்காக 75 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் குறித்த பிரதேசங்களில் தொழிலற்றிருக்கும் இளைஞர் யுவதிகளுக்கு தொழில் வாய்ப்புகள் கிடைக்கும் என காணி மறுசீரமைப்பு ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்ட எப்பாவில சேதன பசலை உற்பத்தி நிலையத்தை அமைச்சர் எஸ் சந்திரசேன பார்வையிட்டார். அங்கு 3,00,000 கிலோ சேதன பசலை உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 1,00,000 கிலோ சேதன பசலை உற்பத்தி செய்ய எதிர்பார்க்கப்படுவதாக அமைச்சர் எஸ் சந்திரசேன குறிப்பிட்டுள்ளார். பனிப்பிட்டிய வீரவத்த பகுதியில் நேற்று சேதன பசலையை பகிர்ந்தளிக்கும் திட்டம் முன்னெடுக்கப்பட்டது. மேல்மாகாண சபையினால் அறிமுகப்படுத்தப்பட்ட வேலை திட்டத்தின் கீழ் விவசாயிகளுக்கு சேதன பசலை வழங்கப்பட்டது. காலி கரந்தனியாவில் பாரிய அளவிலான சேதன பசலை உற்பத்தி நடவடிக்கைகள் அண்மையில் ஆரம்பிக்கப்பட்டது. விவசாய திணைக்களத்தினால் இந்த நடவடிக்கை முன்னெடுக்கப்படுகிறது. முன்னாள் ஆளுநர் ஹேமால் குணசேகர் உள்ளிட்ட பலர் நிகழ்வில் பங்கேற்றனர். ஆசிய நாடுகளின் தேசிய கொடிகளை வேகமாக அடையாளம் கண்ட சாதனையாளர்களாக நெந்தூரைச் சேர்ந்த சிறுமி ஃபாத்திமா அனந்த் ஜிதாக் ஆசிய புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். இவருக்கான பதக்கம், சான்றிதழ், ஆசிய சாதனை புத்தகம் உள்ளிட்டவை கிடைக்க பெற்றுள்ளன. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் கல்முனை தொகுதி பொறுப்பாளர் ரிஸ்வி முஸ்தபா சிறுமி ஃபாத்திமா அனந்த் ஜிதாவின் இல்லத்திற்கு சென்று சிறுமியை பாராட்டி கௌரவித்துள்ளார்.
இதேவேளை தமது மகள் கின்னஸ் சாதனைக்கும் விண்ணப்பித்துள்ளதுடன் அதற்கான ஏற்பாடுகள் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை அம்பாறை மாவட்டம் நிந்தவூர் 11 மீரா நகரைச் சேர்ந்த ரணீஸ் ஃபாத்திமா அனா என்ற 4 வயது சிறுமி ஆசிய சாதனை புத்தகத்தில் சாதனை சுட்டி கிராண்ட் மாஸ்டர் என்னும் மகுடத்தை வென்றுள்ளார். இவருக்கான பரிசுகள், நினைவு சின்னங்கள், சான்றிதழ்கள் என்பன இந்தியாவிலிருந்து இவருக்கு தற்சமயம் கிடைக்க பெற்றுள்ளன. ரணீஸ் ஃபாத்திமா அனாவை விளையாட்டுத்துறை அமைச்சர் நாமல் ராஜபக்ச அண்மையில் சந்தித்து பாராட்டி கௌரவித்தமையும் இங்கு குறிப்பிடத்தக்கது. ஏசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல கிராண்ட் மாஸ்டர் மவுடம் சூடி எனக்கு இந்த மெடலும் இந்த பெக்குமந்து கிடைச்சதால ரொம்ப சந்தோஷம் அடைகின்றேன். நெக்ஸ்ட் ஐ வாண்ட் டு பென் கின்னஸ் ரெக்கார்ட். நாட்டு ஜனாதிபதியும் நாட்டு பிரதமரையும் நான் சந்திக்கணும்னு ஆசைப்படுறேன். அவரோட கையால நான் பரிசு வாங்கணும்னு ஆசைப்படுறேன். சிலாபம் பெரியாஸ்பத்திரியின் கொரோனா சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெறும் நோயாளர்களின் தேவை கருதி இரத்த தான நிகழ்வொன்று ஒழுங்கு செய்யப்பட்டிருந்தது. சிலாபம் நசியா மத்திய கல்லூரியில் இந்த இரத்த தான நிகழ்வு இடம்பெற்றது. சிலாபம் ஜனாசா நலன்புரி சங்கம் மற்றும் விகே பவுண்டேஷன் இந்த இரத்த தான நிகழ்வை ஒழுங்கு செய்திருந்தது. இந்த நிகழ்வில் இன மத பேதமின்றி சகலரும் பங்கு பெற்றியதுடன் பெருமளவிலான பெண்களும் பங்கேற்றிருந்தமை விசேட அம்சமாகும். 150 மேற்பட்டோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர். வைத்தியசாலையின் பணிக்குழாம், நகரசபை என்பன இதற்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தன. சிலாபம் பெரியாஸ்பத்திரி இரத்தம் சேகரிக்கும் பணிகளில் ஈடுபட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. வைத்தியசாலை இரத்த வங்கியின் வேண்டுகோளுக்கு இணங்க சிலாபும் ஜனாசா நலன்புரி சங்கமும் விகேஆர் பவுண்டேஷனும் இணைந்து இந்த இரத்த வங்கி முகாமை நடத்தி செல்கிறது. இன மதம் இன்றி கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் ஜாதி பேதம் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து நல்ல மாதிரி செய்து போகிறோம். நீண்டகால இடைவெளிக்கு பின்னர் சவால் எனும் அரசியல் கலந்துரையாடல் நிகழ்ச்சி இலங்கை உப்பவகனி கூட்டுத்தாபனத்தின் தமிழ் அலைவரிசையான நேத்ரா தொலைக்காட்சியில் இன்று முதல் ஒலிபரப்பாக உள்ளது. ஞாயிறுதோறும் இரவு 7:30 முதல் 9 வரை இந்த நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். நீண்ட இடைவெளிக்கு பின்னர் இந்த நிகழ்ச்சியை மீள ஆரம்பிப்பதற்கு இலங்கை உப்பவகினி கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரெஜினோட் குரே நடவடிக்கை எடுத்திருந்தார். வெகுஜன ஊடகத்துறை அமைச்சர் டலஸ் அழகப்பிரவின் ஆலோசனையின் பேரில் நேத்ரா தொலைக்காட்சியில் மீண்டும் தமிழ் நிகழ்ச்சிகளை கூடுதலாக ஒலிபரப்பும் நோக்கில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இன்றைய ஆரம்ப நிகழ்ச்சியிலே ஸ்ரீ டிலோ கட்சியின் தலைவர் ப உதயராசா மற்றும் கொழும்பு மாவட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் ஆகியோர் பங்கேற்கின்றனர். நிகழ்ச்சியை சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஜெயரஞ்சன் யோகராஜ் தொகுத்து வழங்குகின்றார். ஜப்பான் பரிசு 2021 என்ற கண்காணிப்பு வேலைத்திட்ட நிகழ்ச்சியின் உத்தேச இறுதி சுற்றுக்கு இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்தின் தயாரிப்பாளரான வினோஷா கெரிந்தனியவின் மெரிட் ஆஃப் த மதர் நேச்சர் நிகழ்ச்சி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மெரிட் ஆஃப் த மதர் நேச்சர் நிகழ்ச்சியில் ரத்னபுரி ஸ்ரீபாத மத்திய மகாவித்யாலயத்தின் சங்கீத ஆசிரியரான கிஹாண்டி பத்திரனவினால் சூழலில் சேகரிக்கப்படும் கழிவுப் பொருட்களை பயன்படுத்தி இசை கருவிகளை உருவாக்கும் விதம் ஒளிபரப்பானது. ஜப்பான் பரிசு கல்வி வேலை திட்டத்தின் உத்தேச இறுதி சுற்றுக்காக இலங்கை ரூபவாகினி கூட்டத்தாபனத்தின் தயாரிப்பாளர் ஒருவர் தெரிவு செய்யப்பட்டிருப்பது இதுவே முதன்முறையாகும். இறுதிப் போட்டி ஜப்பானின் NHK நிறுவனத்தினால் எதிர்வரும் நவம்பர் மாதம் நடத்தப்பட உள்ளது. இறுதிப் போட்டியில் இலங்கை, பங்களாதேஷ், ஈக்வடோர், கொலம்பியா, மெக்சிகோ மற்றும் ஈரான் ஆகிய நாடுகளின் படைப்புகள் இடம்பெற உள்ளன. ஜப்பான் தியாக தரங்கையிட சகபாகி வி மீட்ட பெறது ஜாத்திக ரூபவாகினிய சம்மானேட பாத்திர வீதி பெறுவா. சோமாவதி தேசிய பூங்காவில் கல்பத்து பிரதேசத்தில் வனவிலங்குகளை வேட்டையாடிய சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட ஐக்கிய மக்கள் சக்தியின் மிதகிரிய தொகுதி அமைப்பாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஷிட்னி ஜாரத்தின் உள்ளிட்ட 15 பேருக்கு புலனறுவை நீதிமன்றம் பிணை வழங்கியது.
சில தினங்களுக்கு முன்னர் சந்தேக நபர்கள் விலங்குகளை வேட்டையாடுவதாக கிடைத்த தகவலுக்கு அமைய போலீஸ் விசேட அதிரடி படையினர் மற்றும் புலனுறவை வனஜீவராசிகள் உத்தியோகத்தர்கள் இணைந்து விசேட சோதனை நடவடிக்கை மேற்கொண்டனர். இதன்போது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதுடன் 8 மோட்டார் சைக்கிள்கள் உள்ளிட்ட பல உபகரணங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகள் நிறைவில் சாராம்சம். ஐக்கிய நாடுகள் சபையின் 76வது பொது சபை கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பயணமான ஜனாதிபதி நியூயோர்க்கை சென்றடைந்தார். 1.5 மாதங்களின் பின்னர் நாட்டில் பதிவாகும் 4 கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் வீழ்ச்சி. கொரோனா ஒழிப்பு வேலை திட்டத்திற்காக சகல அரசியல் கட்சிகளும் தொழிற்சங்கங்களிலும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என விசேட வைத்தியர்கள் கோரிக்கை. ஆஸ்திரேலியாவில் பதிவாகும் கொரோனா தொற்றாளர்களின் எண்ணிக்கையில் அதிகரிப்பு. இத்துடன் தேசிய தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.